கவலை என்பது ஒரு விரும்பத்தகாத உணர்ச்சி நிலை மற்றும் மன உளைச்சல். இது பொதுவாக பயம் மற்றும் கவலையால் வகைப்படுத்தப்படுகிறது. ஒரு கவலைக் கோளாறு நபர் மீது பேரழிவு விளைவை ஏற்படுத்தும். பெரும்பாலான மக்கள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு மனச்சோர்வுக்கு ஆளாகிறார்கள். சில எச்சரிக்கை சமிக்ஞைகள்: கடுமையான பயம் அல்லது பயம், ஓய்வின்மை, எளிதில் சோர்வடையும், தொந்தரவு தூக்கம், எடை மற்றும் பசியின்மை தொந்தரவுகள். சில அறிகுறிகள் பின்வருமாறு: சோர்வு, வறண்ட வாய், வயிற்றுப் பிடிப்புகள், தூக்கக் கலக்கம் மற்றும் தலைவலி, தசைப்பதற்றம் மற்றும் தசைவலி, விழுங்குவதில் சிரமம், நடுக்கம் மற்றும் எரிச்சல் உணர்வு, இழுப்பு, வியர்வை மற்றும் வெப்ப ஒழுக்கீற்று. கவலைக்கான சரியான காரணம் இன்னும் தெரியவில்லை. மூளையில் இருக்கும் சில இரசாயனங்களின் ஏற்ற தாழ்வு காரணமாக கவலைக் கோளாறு ஏற்படுகிறது என்று சில ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த இரசாயனங்கள் நரம்பிய கடத்தி என்று அழைக்கப்படுகின்றன. கவலைக் கோளாறுக்கான பிற காரணங்கள்: புதிய வேலையைத் தொடங்குவது, திருமணம் செய்து கொள்வது, ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது, ஒருவருடன் பிரிந்து செல்வது போன்ற மாற்றங்கள் நிகழும்போது பலருக்கு கவலை ஏற்படுகிறது. சில மருந்துகள் கவலையையும் ஏற்படுத்தும். இந்த மருந்துகளில் ஆஸ்துமா சிகிச்சைக்கான இன்ஹேலர் மருந்துகள், தைராய்டு மருந்துகள், உணவு மாத்திரைகள் ஆகியவை அடங்கும். காபின், ஆல்கஹால் மற்றும் புகையிலை பொருட்கள் கூட கவலையை ஏற்படுத்தலாம். இது மேலே குறிப்பிட்ட அறிகுறிகளால் கண்டறிய முடியும். மனநல மதிப்பீடு நோயைக் கண்டறிய உதவுகிறது. மனநல சிகிச்சை, மருந்து அல்லது இரண்டு மூலம் கவலையை குணப்படுத்தலாம். மனநல சிகிச்சை: இந்த வகையான சிகிச்சை அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது. இது முக்கியமாக கவலை சிகிச்சைக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு நபருக்கு வெவ்வேறு வழிகளில் சிந்திக்கவும், நடந்து கொள்ளவும், சூழ்நிலைகளுக்கு எதிர்வினையாற்றவும் உதவுகிறது. மருந்து: சில நேரங்களில் மருத்துவர்கள் பதட்டத்தை போக்க மருந்துகளை பரிந்துரைக்கலாம். கவலை எதிர்ப்பு மருந்துகள் மற்றும் மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகள் என இரண்டு வகையான மருந்துகள். கவலை எதிர்ப்பு மருந்துகள் சக்தி வாய்ந்தவை மற்றும் பல்வேறு வகைகள் உள்ளன. பல வகைகள் உடனடியாக வேலை செய்யத் தொடங்குகின்றன, ஆனால் அவை பொதுவாக நீண்ட காலத்திற்கு எடுக்கப்படக்கூடாது. மனச்சோர்வுக்கு சிகிச்சையளிக்க ஆண்டிடரசன்ஸ் பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் அவை பதட்டத்திற்கும் உதவியாக இருக்கும். அவர்கள் வேலையைத் தொடங்க பல வாரங்கள் ஆகலாம். இந்த மருந்துகள் தலைவலி, குமட்டல் அல்லது தூங்குவதில் சிரமம் போன்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஆண்டிடரசன்கள் பலருக்கு பாதுகாப்பாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தாலும், சிலருக்கு, குறிப்பாக குழந்தைகள், பதின்ம வயதினர் மற்றும் இளைஞர்களுக்கு இது ஆபத்தாக இருக்கலாம் என்பதை அறிவது முக்கியம். எனவே மருத்துவர் பரிந்துரைத்த பின்னரே எடுக்க வேண்டும். இன்றைய வாழ்வில் அனைவரும் மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றனர். ஒரு நபர் மன அழுத்தத்தை தவிர்க்க யோகா, தியானம், விளையாட்டுகள் மற்றும் இசை போன்ற செயல்களில் ஈடுபடலாம். மேலும் ஓய்வு நேரத்தில் ஆக்கிரமிக்க சில பொழுதுபோக்கை வளர்த்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும்.